அனைவருக்கும் வணக்கம். எட்டாம் வகுப்பில் முதல் பருவம், எட்டாம் வகுப்பில் முதல் பருவமான மொழி பாடத்தலைப்பு தமிழ் மொழி வாழ்த்து. அதே தமிழ் மொழி வாழ்த்து, அதை பற்றி நாம் இன்று படிக்கப் போகின்றோம். மொழி கருத்தை அறிவிக்கும் கருவி மட்டுமன்று மொழி, அது மக்களின் பண்பாட்டுடன் நெருங்கிய தொடர்புடையது. உணர்வுகளுடன் கலந்த தமிழர்கள் தன் தாய்மொழியாகிய தமிழை உயிராக கருதி போற்றி வந்துள்ளனர். புலவர் பலர் தமிழை பல வகையாக வாழ்த்தி பாடியுள்ளனர். அத்தகைய பாடல் ஒன்றையேதான் நாம் இந்த வகுப்பில் படிக்கப் போகின்றோம். தமிழ் மொழி வாழ்த்து. கவிதை பேழையில் தமிழ் மொழி வாழ்த்து. இதை எழுதியவர் பாரதியார். ஆனால் இப்பாடலில் படிப்பதற்கு முன்பு அடி என்றால் என்ன, சீர் என்றால் என்ன, அதை நாம் தெளிவு பெற்ற பின்பு அடி பாடலில் உள்ள அடி சீர் அதை பற்றி முதல் தெரிந்து கொண்டால்தான் பாடலை படிக்க முடியும். அடினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அதை எப்படி சீராக பிரிக்கப்படுகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இரு சீர் இருப்பின் அது குறளடி. இரு சீர், நல்ல கவனிங்க, இரு சீர் இருப்பின் அது குறளடி. இரண்டு சீர், எடுத்துக்காட்டு பண்ணுங்க, நிலா நிலா ஓடிவா, இது ரெண்டு சேர்ந்து ஒரு சீர், இது தனி சீர். எத்தனை சீர் இருக்கு? இது ஒரு சீர், இது ஒரு சீர், தனித்தனியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு சீர், இது ஒரு சீர், இது இரண்டும் சேர்ந்து இரு சீர். அப்போ இந்த இதுக்கு என்ன பேரு? சீர். அடுத்தது பக்கத்துல இருக்கிறதுக்கு என்ன பேரு? சீர். அப்போ இரண்டு சீர்கள் வந்தால் அது குறளடி. இரு சீர் வரின் அதுக்கு என்ன பேரு? குறளடி. இரண்டு சீர் வந்தால் அதுக்கு என்ன பேரு? குறளடி. அடுத்தது பாருங்க, முச்சீர். முச்சீர், முச்சீர்னா மூன்று சீர்கள் வரணும். சீர் என்றால் என்னன்னு சொன்னேன், இது ஒரு சீர், இது ஒரு சீர். அடுத்தது பாருங்க, இருப்பின் அது சிந்தடி என்று அழைக்கப்படுகிறது. முச்சீர் இருப்பின் அது சிந்தடி என்று அழைக்கப்படுகிறது. இங்க பாருங்க, நான் எடுத்துக்காட்டு எழுதியிருக்கேன், கைவி சம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு. கைவீசு இது ஒரு சீர். கைவீஸ் அம்மா, சம்மா சம்மான்னு வச்சு, அம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு. இங்க பாருங்க எத்தனை சீர் இருக்கு பாருங்க, ஒன்னு ரெண்டு மூணு, ஒன்னு ரெண்டு மூணு. இப்போ இது எத்தனை சீர் இருக்கு? மேல மூணு சீர் இருக்கு, கீழே மூணு சீர் இருக்கு. அப்போ என்னது? முச்சீர். அதுக்கு பேர் என்ன? சிந்தடி. இப்ப எத்தனை அடிகள் இருக்கின்றன அப்படின்னு கேட்டா, இது ஒரு அடி, இது ஒரு அடி. அப்ப அடிகள் எத்தனை? இரண்டு. சீர் எத்தனை? ஒன்னு ரெண்டு மூணு. அதே போல நாச்சீர், நான்கு சீர் இருப்பின் அது அளவடி அல்லது நேரடி என்று பெயர். நாச்சீர், நான்கு சீர், நாச்சீர்க்கு என்ன பொருள்னா, நான்கு சீர் இருப்பின் அது அளவடி அல்லது நேரடி என்று பொருள். நான்கு சீர் இருக்க வேண்டும். இங்க பாருங்க, தரித்திரம் போகுது செல்வம் வருகுது, படிப்பு வளருது பாவம் தொலையுது. பாரதியாரோ பாடல். இப்ப நம்ம எப்படி பிரிக்க போறோம்? நான்கு சீர் மேல இருக்கான்னு பாருங்க, சீர் எப்படி பிரிப்பீங்க? ஒன்னு ரெண்டாவது சீரு, மூணு நாலு, ஒன்னு ரெண்டு மூன்று நான்கு. அடி என்பது இதுதான் அடி. இது என்னது? ஒன்னு ரெண்டு மூணு நாலு. அப்ப எத்தனை சீராக பிரிக்கப்பட்டது? நான்கு சீர். இப்ப நாச்சீருக்கு அளவடி அல்லது நேரடி என்று பொருள். திருப்பி சொல்றேன், இரண்டு சீர்கள், ரெண்டு சீர் வந்துட்டாலே அது குறளடி, மூன்று சீர் வந்தால் அது சிந்தடி, நான்கு சீர் வந்தால் அது அளவடி அல்லது நேரடி. அடுத்தது, ஐந்து சீர் இருப்பின் அது நெடிலடி. ஐந்து சீர் இருப்பின் அது நெடிலடி. விரிந்த பூ, விரிந்த காயும் மீண்டும் போய் மரம் புகா. இப்ப இத பிரிக்கிறேன் பாருங்க, விரிந்த பூ ஒரு சீர், இது ரெண்டாவது சீர், இது மூணாவது சீர்,
இது நாலாவது சீர் இது அஞ்சாவது சீர் அப்ப 1 2 3 4 5 அப்ப 5 சீர் ரெண்டு வந்தால் என்ன நெரிலடி இப்படி இந்த சீர் பிடிச்சாச்சு இங்க பாருங்க அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க கல்வி இல்லாத பெண்கள் கலர் நீலம் அன்னிலத்தில் அப்படினு இருக்கு இப்போ நான் இங்க என்ன சொன்னே ரெண்டுமே ஒரே இடத்துல ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு பேர் அடின்னு சொன்னேன் இது ரெண்டு சேர்ந்தது இது ஒரு அடி இது ஒரு அடி இது தனித்தனி அடி இது ஒரு அடி இது ஒரு அடி அப்ப ரெண்டு அடிகளுக்கு எத்தனை அடிகள் கொண்டது இரண்டு அடிகள் அப்படினு சொல்லலாம் ஆனா இங்க ஐந்து சீர் இருப்பின் அது நெடிலடி இது ஒன்னு சொன்னேன் இது ரெண்டு சொன்னேன் 3 4 5 அப்படி சொன்னேன் இல்லையா இங்க பாத்தீங்கனா இப்போ கல்வி இல்லாத பெண்கள் இது பக்கத்துல கலர் நீலம் வந்திருந்தா இது ரெண்டு சேர்த்து ரெண்டு அடினு சொல்லலாம் ஆனா கலர் நீலத்துக்கு கொஞ்சம் இடம் விட்டு கலர் நீலம் அன்னிலத்தின் ஆரம்பிச்சிருக்கு அப்போ இது என்ன எப்படி அடியா பிரிக்கிறது அப்படிங்க கேட்டிங்கனா இது எல்லாமே சேர்த்து ஒரு அடிதான் இது எல்லாமே சேர்த்து என்னது ஒரு அடி இது எப்படி சொன்னே இது ஒரு அடி இது ஒரு அடி அப்ப ரெண்டு அடி இது பாங்க கல்வி இல்லாத பெண்கள் கலர் நீலம் அன்னிலத்தில் அப்படிம்போது இந்த ரெண்டு சேர்ந்தது தான் என்னது ஒரு அடி புரிஞ்சிச்சா அடி என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ உள் அடக்கிய அடிகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது இது வந்து இது ரெண்டு சேர்ந்தது ஒரு அடி ஆனா இங்க தனித்தனியான அடி அப்ப இதுல அடிகள் எத்தனை கேட்டா ரெண்டு அடின்னு சொல்லுவோம் ஆனா இது உள் அடக்கிய அடிகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்ப ஆறு சீரும் அதற்கு மேலும் இருப்பின் அது களி நெடிலடி ஆறு சீருக்கு மேல போயிட்டு வச்சுக்கோங்களேன் அதற்கு களி நெடிலடி என்று பெயர் இங்க பாருங்க அதே மாதிரிதான் பிடிச்சிருக்கேன் கல்வியை உடைய பெண்கள் உள்ளடக்கியிருக்கா திருத்திய கலனி அங்கே அப்ப 1 2 3 4 5 6 அதே மாதிரி இங்க பாருங்க 1 2 3 4 5 இது 5 சீருக்கு உள்ளது இது 6 சீருக்கு உள்ளது 1 2 3 4 5 6 அப்ப எத்தனை சீர் இருக்கின்றன சீர் என்றால் இந்த கேப் இடையில இருக்கிறதா இது 1 2 3 4 5 6 அப்ப எத்தனை சீர்கள் இருக்கின்றன 6 சீர் அதற்கு எலிசீர் களியின் நெடிலடி மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் இது ஒரு சீர் இது இரண்டாம் சீர் 3 4 5 6 7 இப்ப இது இரண்டு சேர்த்து எத்தனை அடி சொல்றோம் ஒரு அடி உள்ளடக்கிய அடிகள் அதனால 1 2 3 4 5 6 7 அப்ப எத்தனை இருக்கு சீர் எத்தனை இருக்கு 7 சீர்கள் இருக்கின்றன அடி எத்தனை அடி 1 சீர் எத்தனை இருக்கு 1 2 3 4 5 6 7 சீர் எலிசீர் களி எண்சீர் களி நெடிலடி சுமை சுமையாய் சேகரித்துப்பள் களை சேர் துறை துறையாய் பிரித்தடுக்கி வைத்தல் வேண்டும் இப்ப சீரை நீங்க தான் சொல்ல போறீங்க நீங்களே கண்டுபிடிக்கலாம் 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 அப்ப எண் சீர்னா எத்தனை எத்தனை சீர்கள் இருக்க வேண்டும் 8 சீர் இருக்க வேண்டும் அடி எத்தனை இருக்கு இதெல்லாம் சேர்த்து எத்தனை சொல்லியிருக்கேன் ஒரு அடி திருப்பி திருப்பி சொல்றேன் உள்ளடக்கிய அடிகள் ஆனா இதே மாதிரி இங்கிருந்து ஆரம்பிச்சா அது இங்கிருந்து இதோட சேர்ந்து இங்க ஆரம்பிச்சா இது முதல் அடி இது ரெண்டாவது அடின்னு வரும் ஆனா இது கொஞ்சம் உள்ளடக்கிய இடம் விட்டு உள்ளடக்கிய வரிகளாக அடிகளாக இருப்பதனால் இது உள்ளடக்கிய வரிகள் அடிகள் என்று அழைக்கப்படுகின்றன அடுத்தது பாடல்ல ரொம்ப முக்கியமானது எதுனா மோனையும் மோனை தொடை எதுகை தொடை ரெண்டு இருக்கு தொடை அந்த மோனை தொடை
எதுகை துடை, இயைபு துடை, முரண் துடை, இயைபு நயம்லாம் இருக்கு. ஆனால் நம்ம தெரிஞ்சு போகிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மோனை துடை, எதுகை துடை ரெண்டு தான் பார்க்க போகிறோம். அதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. மோனை துடை, மோனை துடைன்னா நம்மளுக்கு என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். மோனை துடைனா என்ன அப்படின்னு கேட்டால், மோனையற்ற பாட்டு சேனையற்ற நாடு போல, இது ஒரு சொல். இதை வந்து மோனை இல்லைன்னா எவ்வளோ படை இருந்தாலும் அந்த நாடுக்கு பலன் இல்லை என்று சொல்லும் போது ஒரு சொல்லை குறிச்சிட்டு அதற்கு ஒரு சிறப்பு சொல்கிறாங்க. சிறப்பை சொல்லிட்டு முதல் எழுத்து ஒன்றி வர பாடப்படுவது, ஒன்றி வரனா ஒன்று போல் வருவதுன்னு பொருள். பாடப்படுவது மோனை ஆகும். அதில் நல்ல கவனிங்க, முதல் எழுத்து, முதல் எழுத்து ஒன்றி வர பாடப்படுவது மோனை ஆகும். சி அதில் ரெண்டு வகை இருக்கு, சி மோனை அடிமோனை என்று இரண்டு வகைப்படும். எத்தனை வகைப்படும்? இரண்டு வகை, சீர்மோனை அடிமோனை. இப்போ நம்ம சீர்மோனையை மட்டும் முதல்ல பார்ப்போம். ஓர் அடியின் முதல் சீரில் உள்ள முதல் எழுத்து, ஓர் அடியின் முதல் சீரில் உள்ள முதல் எழுத்து அதே அடியில் வேறு சீர்களிலும் முதல் எழுத்தாய் அமையுமாறு பாடப்படுவது சீர்மோனை ஆகும். எடுத்துக்காட்டு பாருங்க, துப்பார்க்கு துப்பாய அந்த பாடல் எடுத்திருக்கேன்னா துப்பார்க்க துப்பாய அப்படின்னு, இது ஒரு அடி. அந்த அடியில் முதல் எழுத்து பாருங்க, முதல் சீரில் பாருங்க தூ ஆரம்பிக்க, இங்கே என்ன சொல்லியிருக்கு, ஓர் அடியின் முதல் சீரில் உள்ள முதல் எழுத்து. அப்போ முதல் சீர் எது? இதுதான். இந்த முதல் சீரில் முதல் எழுத்து எடுத்துக்கோங்க தூ. அடுத்தது என்ன சொல்லியிருக்க, அதே அடியில் வேறு சீர்களில் முதல் எழுத்து. அதே அடினா ஒரே அடியில் அடுத்த சீர் எது? இது இரண்டாம் சீர். இந்த சீரில் முதல் எழுத்து என்ன? அதே தூ தான் இல்லையா. எழுத்தாய் அமைவது அடியின் வேறு சீர்களில் முதல் எழுத்தாய் அமையுமாறு பாடப்படுவது சீர்மோனை எனப்படும். அப்போ அடிகளில் முதல் எழுத்து, முதல் சீரில் முதல் எழுத்து, இரண்டாம் சீரில் முதல் எழுத்து ஒன்று போல் வந்தால் அது சீர்மோனை எனப்படும். என்ன மோனை? சீர்மோனை ஆகும். அப்ப திருப்பி சொல்றேன், நல்ல கவனிங்க. ஓர் அடியில் முதல் சீரில், முதல் சீரில் முதல் எழுத்து, இரண்டாம் சீரில் முதல் எழுத்து ஒன்று போல் வந்தால், இங்க தூணா இங்க தூ வரணும், இங்க பா வந்தா இங்க பா வரணும், இங்க சா வந்தா இங்க சா வரணும், இங்க தா வந்தா அங்க தா வரணும். இந்த மாதிரி ஒரே அடியில முதல் சீர்ல முதல் எழுத்து, இரண்டாம் சீரில் முதல் எழுத்து ஒன்று போல் வரில் அது சீர்மோனை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது அடி. அடி என்பது என்னன்னு என்ன சொன்ன நம்ம, அடி என்பது ரெண்டு அடி. இது பாருங்க, இது வந்து நான் அதை தான் எழுதியிருக்கேன், இது ஒரு அடி, இது ரெண்டாவது அடி, இது ஒரு அடி, இது ஒரு அடி. இப்ப பாருங்க, ஒவ்வொரு அடியிலும் முதல் எழுத்து ஒன்று போல் அமையுமாறு பாடப்படுவது அடிமோனை. ஒவ்வொரு அடி, இது இது ஒரு அடியா இருக்கும், இன்னொன்று அடுத்த பாடல் வருது இன்னொரு அடியா இருக்கும், ரெண்டாவது அடியா இருக்கும், இது ஒரு அடியா இருக்கும், இன்னொரு ரெண்டாவது அடி. ஏன்னா ரெண்டு ஒன்று போல் ஆரம்பிக்கும், உள்ளடக்கிய வரிகள் இல்லை. அப்போ ரெண்டு ஒன்று போல் ஆரம்பிக்கும் முதல் அடி, முதல் அடியில் முதல் எழுத்து, ரெண்டாம் அடியில் முதல் எழுத்து, இங்கேயும் தூ வந்திருக்கு இங்கேயும் தூ வந்திருக்கா, அப்ப இது என்னது? அடிமுனை. சீர்முனை என்பது முதல் சீரில் முதல் எழுத்தும் இரண்டாம் சீரில் முதல் எழுத்தும் ஒன்று போல் வருவது சீர்மோனை. அடியில் என்ன சொல்றாங்க, அடியில் முதல் அடியில் முதல் எழுத்தும் இரண்டாம் அடியில் முதல் எழுத்தும் ஒன்று போல் வருவது என்ன எழுத்து? அடிமோனை என்று அழைக்கப்படுகிறது. எதுகை தொடை. மதுரைக்கு வைகை அழகு, பாடலுக்கு எதை அழகு, இது வந்து ஒரு சிறப்பாக சொல்லப்படுகிறது, ஒரு அழகுக்கு சொல்லப்படுது. இரண்டாம் எழுத்து ஒன்றி வர பாடப்படுவது எதுகை எனப்படும். நம்ம அதில் வந்து மோனை என்பது முதல் எழுத்து, முதல் சீரில் முதல் எழுத்து, இரண்டாம் சீரில் முதல் எழுத்து ஒன்று வருவது சீர் மோனை. அடுத்தது அடி என்பது முதல் அடியில் முதல் எழுத்து, இரண்டாம் அடியில் முதல் எழுத்து சேர்ந்து வருவது. ஆனால் இங்கே இது ரெண்டு வகை இருக்குது, சீ எதுகை அடி எதுகை என்று இரண்டு வகைப்படும். சீர் எதுகை பாருங்க, அதுல முதல் எழுத்து இது ரெண்டாவது எழுத்து, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா இது தெரியலனா பாடல படிக்க முடியாது. ஓரடியின் முதல் சீரில் உள்ள இரண்டாம் எழுத்து அதே அடியில் வேறு சீர்களில் இரண்டாம் எழுத்தாய் அமையுமாறு பாடப்படுவது சீர் எதுகை ஆகும். நல்ல கவனிங்க, அங்க நம்ம முதல் எழுத்தை பார்த்தோம், இங்க ரெண்டாவது எழுத்து கற்க கசரட கற்பவை. இதுல வந்து
இது முதல் சீர், இது இரண்டாம் சீர்னு வச்சுக்கோங்க, இது மூன்றாம் சீர்னு வச்சுக்கோங்க. இந்த சீர்ல மூன்று சீர்ல முதல் சீர்ல ரெண்டாவது எழுத்த பாருங்க, இரு. ரெண்டாவது சீர்ல இரு இருக்கா, ரெண்டாவது எழுத்து இருக்கா, இரு இல்ல. ஆனா இது முதல் எழுத்துங்க, கா க கானர். இது என்ன சீர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது சீர்மோனை. நம்மளுக்கு முதல் எழுத்து வேண்டாம். இப்ப எதுகை என்பது இரண்டாம் எழுத்து வேணும், நல்ல கவனிய. சீர்மோனை என்பது முதல் எழுத்து, ஆனா நம்மளுக்கு இங்கு எதுகை, எதுகை என்பது இரண்டாம் எழுத்து. இரண்டாம் எழுத்துன்னா இங்க பாருங்க, கற்க இரு வருதா, கசட இல்ல, இங்க இருக்க ரெண்டாவது எழுத்து இல்ல. அடுத்தது மூணாவது சீர்ல பாருங்க, கற்பவை இருக்கா. அப்போ இது ஒன்னாவது சீர், இது ரெண்டாவது சீர், மூணாவது சீர் பிரிச்சாலும் ரெண்டாவது எழுத்து ஒன்று போல் இருந்தால் அது சீர்மோனை, சீர் எதுகை என்று அழைக்கப்படுகிறது. இரண்டாம் எழுத்து ஒன்று போல் இருப்பின் அது சீர் எதுகை என்று அழைக்கப்படுகிறது. அடி எதுகை அதே போன்றுதான், ஒவ்வொரு அடியிலும் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் அமையுமாறு பாடப்படுவது அடி எதுகை எனப்படும். எடுத்துக்காட்டு பாருங்க, இது ஒரு அடி, இது ரெண்டாவது அடி. ஒன்னு போல் ஆரம்பிச்சா ஒரு அடி, ரெண்டு அடி உள்ளடக்கிய அடிகளாக இருந்தனா அதெல்லாம் சேர்த்து ஒரு அடின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்ப பாருங்க, கற்க இங்கேயும் கற்கன்னு வருது, இது ஒரு அடி, இது ஒரு அடி. ரெண்டாவது எழுத்து பாருங்க, இரு, இங்கேயும் இரு ஒண்ணு போல இருக்கு. அப்ப இது என்னது, அடி எதுகை. எதுகை என்பது இரண்டாம் எழுத்து, மோனை என்பது முதல் எழுத்து. மோனை என்பது முதல் எழுத்து, எதுகை என்பது இரண்டாம் எழுத்து. இந்த மாதிரி ஒன்று போல் வருவது, இது உங்களுக்கு தெரிஞ்சாதான் நம்ம பாடப்பகுதியில பாடல் இருக்கு, அதுல எதுகை மோனை உங்களையும் எழுத சொல்லியிருக்காங்க. அதனால அடினா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் இந்த விரிவான விளக்கங்களே சொல்லப்பட்டுள்ளே. இயல் ஒண்ணுல தமிழ் மொழி வாழ்த்து. இது பாரதியார் எழுதிய பாடல். இந்த பாரதியார் எழுதிய பாரதியின் சிறப்பு அனைவரும் அறிவோம், ஆனால் ஆசிரியர் குறிப்பு கொஞ்சம் பார்த்துக்கிடுவோம். பெயர் சி சுப்பிரமணிய பாரதியார். ஊர் திருநெல்வேலி மாவட்டம் எட்டயாபுரத்தில் பிறந்தார். பிறப்பு டிசம்பர் 11, 1882. பெற்றோர் சின்னசாமி, லக்ஷ்மி அம்மையார். குறிப்பு, நூல் குறிப்பு. அவர் பாரதியார் கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர். பாரதியார் என்னெல்லாம் பன்முகம் ஆற்றுக்கொண்டவர் சொல்றாங்க, என்னெல்லாம் அப்படின்னு திருப்பி இன்னொரு தடவை சொல்றேன், கவனிங்க. கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர். பன்முகம் அப்படின்னு சொன்னா பல சிறந்த தொழில்களை கற்றவர், ஆற்றலை பெற்றவர் என்ற பெயர். இதழ்கள், இந்தியா விஜயா அவர் நடத்திய இதழ்கள், இதழ்கள்னா பத்திரிகை, இதழ்கள் என்ன பத்திரிகை. இந்தியா விஜயா பத்திரிகையின் இதழ்கள் அப்படிங்கிட்ட என்ன எழுதணும் அப்படின்னு கேட்டா, இந்தியா விஜயா என்ற இதழை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர், விடுதலை போருக்கு முதல் வித்திட்டவர் என்று சொல்லப்படும் போது பாரதியாருக்கு சிறப்பு இருக்கிறது. அவர் கவிதைகளும் மட்டும் எழுதல, சந்திரிகையின் கதை, தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களையும், வசன கவிதைகளையும், சீட்டு கவிகளையும் எழுதியுள்ளார். சந்திரிகையின் கதை, தராசு உரைநடை நூல், வசன கவிதைகளையும், சிட்டு கவிகளையும் எழுதியுள்ளார். அடுத்தது இவருக்கு பாரதிதாசனார் சிறந்த பெயரை சொல்லி புகழாரம் சூட்டுகிறார். சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன். சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன் என்று பாரதிதாசனார் இவரை புகழ்ந்துள்ளார். பாரதிதாசனார் இவரை எவ்வாறெல்லாம் புகழ்ந்து அழைக்கின்றார் என்று கேட்டால் அது ஒரு வினாவிடையாக கேட்கலாம். அப்போ நீங்க அந்த நூல் குறிப்பில் இருந்த செய்தியை எழுதணும். சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன் என்று பாரதிதாசனார் இவரை புகழாரம் சூட்டுகிறார். அடுத்தது இவர் எழுதிய இதழ்கள் என்ன அப்படின்னு கேட்டா, இந்தியா விஜயா. அடுத்தது இவர் பன்முகம் ஆற்றல் கொண்டவர்
எதில் சிறந்தவர் என்று கேட்டா அது சொல்லுங்க. கவிஞன், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்டர் வீரர் என்ற பன்முக ஆற்றல் கொண்டவர் அப்படின்னு நீ எழுதணும். இதெல்லாம் ஒரு மதிப்பெண் வினாவிடையில கேட்கக்கூடிய ஒரு வினாவிடை. அடுத்தது, இவர் எழுதிய உரைநடை நூல்கள், வசன கவிதைகள், சீட்டு கவிகள் அதுல என்ன அப்படின்னு கேட்டா சந்திரிகையின் கதை, தராசு என்பது ஆகும் அப்படின்னு நீங்க எழுதணும். புரியுதா? அடுத்தது, இப்பாடல் எதுல இருந்து நம்மளுக்கு எடுக்கப்பட்டுள்ளது என்ற செய்தியை பார்த்தீங்கன்னா பாரதியார் கவிதைகள் என்ற தொகுப்பில் தமிழ் மொழி வாழ்த்து என்ற தலைப்பில் இப்பாடல் இடம்பெற்றுள்ளது. பாரதியார் கவிதைகள் என்ற தொகுப்பில் தமிழ் மொழி வாழ்த்து என்ற தலைப்பில் இப்பாடல் இடம்பெற்றுள்ளது. இந்த பாடல் முழுவதுமே தமிழின் சிறப்பை மிக அழகாக தன்னுடைய பாடல் மூலம் விளக்கி கூறுகிறார் பாரதியார். பாடல் எல்லாமே தமிழ் 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 வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பை பார்த்துக்கோங்க. அது ஒரு மதிப்பெண் வினாவடையில கேட்கக்கூடிய ஒரு வினாவடையாக இருக்கலாம். இப்ப பாடலுக்குள் செல்லலாம். பாடல பாருங்க. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வானம் அளந்து அனைத்தும் அளந்திடு வன்மொழி வாழியவே. வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடு வன்மொழி வாழியவே. பாடலின் பொருள் இரண்டு வரிகளை வாசித்திருக்கேன், கவனிய. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. நிரந்தரம் அப்படின்னு காலம் முழுவதும் அல்லது எக்காலத்திலும் என்று பொருள். அப்ப இந்த முதல் அடியில் உள்ள பாடலின் பொருள் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியானது காலம் முழுமையும் என்றும் நிலை பெற்று வாழ்தல், வாழ்கவே என்று சொல்லப்படுகிறது. காலம் முழுவதும் என்ன செய்யணும், அந்த தமிழ் மொழி நிலை பெற்று வாழ வேண்டும். அடுத்தது, வானம் அளந்தது. வானம் மா வந்து சேர்த்து வாசிக்கணும். மா வந்து இம்ம பிளஸ் ஆ அப்படின்னு பிரிச்சிங்கன்னா வானம் அளந்து அனைத்தும் அளந்திடு வன்மொழி வாழியவே. வானம் அளந்தது வானியல் தொடர்பான, வானியல் என்ன, வானியல் சொல்லும் போது செயற்கை கோள் இந்த ஆராய்ச்சிகள்லாம் இருக்குல்ல, அதே போன்று இருக்கின்ற வானியல் தொடர்பான அனைத்தையும் அளந்திட, அனைத்தையும் அளந்திட, அளந்திடு அப்படின்னா அளந்திடுன்னா ஆராய்ந்து ஆராய்தல் அப்படின்னு சொல்றது. அளந்து தந்த வளமான சிறப்பான மொழியே தமிழ் மொழி. வன்மொழி என்பது வளமை பொருந்திய மொழி, வளமை மிக்க மொழி என்ற மொழியை சிறப்பான மொழி என்று கூறுகிறார். அப்போ நான்கு வரியை திருப்பி வாசிக்கிறேன் பாருங்க. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடு வன்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. வைப்பின் அப்படின்னா நிலப்பகுதி அப்படின்னு. ஏழு கடல்ல ஏழு கடல் உள்ள நிலப்பகுதியை தன் மனம், மனம் என்றால் வாசனை, இசை என்றால் புகழ். ஏழு கடலால் சூழப்பட்டுள்ள நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மனத்தை பரவ செய்து புகழ் கொண்டிருக்கும் தமிழ் மொழியே நீ வாழ்வாயாக. எங்கள் தாய்மொழியே தமிழ் மொழியே உலகம் உள்ளவரை என்றென்றும் வாழ்வாயாக. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. இது மனப்பாட பாடல், இதுவரைக்கும் மனப்பாட பாடல். திருப்பி நான் வாசிக்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வானம் அளந்தது அனைத்தும் அளந்திட வன்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்று வாழியவே. கவனிங்க, சூழ்களி நீங்க தமிழ் மொழி ஓங்க. சூழ்களி, சூழ்களின்னா சூழ்ந்துள்ள அறியாமையான இருள்,
சூழ்கலி என்றால் பொருள் என்ன? சூழ்ந்துள்ள அறியாமையான இருளை நீங்க நீங்கட்டும். தமிழ் மொழியே உன்னால் நீங்கட்டும். ஓங்க உயர்ந்து துளங்க வையகமே, மேன்மையுற்று துளங்குக அப்படின்னா மேன்மையுற்றுள்ள வையகமே, வையகமே நது உலகமே. எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் தமிழ் மொழியால் நீங்கட்டும். அதனால் தமிழ் மொழியே மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படையட்டும் என்று சொல்கின்ற பாடல். அடுத்த வரி பாருங்க. தொல்லை வினை தரு தொல்லை அகன்று சுடர் சுடர்க தமிழ்நாடே. தொல்லை வினை தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே. தொல்லை என்பது பழமை. வினை தரு வினையை செய்ய கருத்துக்களை தரக்கூடிய. அடுத்த தொல்லை வந்து துன்பம். அப்போ ரெண்டு பொருள் தருது. ஒன்னை தொல்லை என்பது ஒன்று பழமை, அடுத்தது வந்து என்ன பொருள் தருது அப்படின்னு கேட்டா துன்பம். அகன்று விலகி சுடர்க ஒளி ஊட்டட்டும். அப்போ பொருந்தாத பழைய கருத்துக்களால் உண்டாகும் துன்பங்களை தமிழ் மொழியால் நீங்கி தமிழ்நாடே ஒளிரட்டும் என்பது அந்த தொடரில் உள்ள பொருள். அப்புறம் வாழ்வ தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழியே, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழியே. அடுத்த வரி பாருங்க. வானம் அறிந்தனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. வானம் அனைத்தையும் உள்ளடக்கி இருக்கின்ற வானம் முதல் கொண்டு உள்ளடக்கி இருக்கின்ற அனைத்தையும் அறிந்த எல்லாவற்றிலும் உள்ளடக்கி இருக்கின்ற வளர்மொழி, வளர்ந்து கொண்டிருக்கின்ற மென்மேலும் வளர்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் மொழியே வாழியவே. வானம் உள்ளவரை உள்ளடங்கியுள்ள எல்லா பொருளின் தன்மைகளையும் அறிந்து மென்மேலும் வளரும் தமிழ் மொழியே நீ வாழ்ந்திட வேண்டும் என்று தமிழ் சிறப்பை பாரதியார் மிக அழகாக தமிழ் பாடல் மூலம் வெளிக்காட்டுகிறார். திருப்பி பாடலை வாசிக்கிறேன், கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே. வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடு வன்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்று வாழியவே. சூழ்கலி நீங்க தமிழ் மொழி ஓங்க துளங்குக வையகமே. தொல்லை வினை தரும் தொல்லை அகற்று சுடர்க தமிழ்நாடே. வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழியே. வானம் அறிந்த அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே என்ற பாடல். பாடலின் பொருள்: தமிழ் மொழி எக்காலத்தும் நிலை பெற்று வாழ்க. ஆகாயத்தால் சூழப்பட்ட எல்லாவற்றையும் அறிந்து உரைக்கும் வளமான தமிழ் மொழி வாழ்க. ஏழு கடலால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மனத்தை பரவ செய்து புகழ் கொண்ட தமிழ் மொழி வாழ்க. எங்கள் தாய்மொழியாக தமிழ் மொழி உலக உள்ள வரையிலும் வாழ்க. எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும். அதனால் தமிழ் மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக. பொருந்தாத பழைய கருத்துக்களால் உண்டாகும் துன்பங்கள் நீங்கி தமிழ்நாடு ஒளிர்க. தமிழ் மொழி வாழ்க, தமிழ் மொழி வாழ்க, என்றென்றும் தமிழ் மொழி வாழ்க. வானம் வரை உள்ளடக்கியுள்ள எல்லா பொருண்மலைகளையும் அறிந்து மென்மேலும் வளரும் தமிழ் மொழி வாழ்க. இதுதான் பாடலில் உள்ள பொருள். பாடத்தில் உள்ள குருவினாவிடை: தமிழ் எங்கு புகழ் கொண்டு வாழ்கிறது? ஃபஸ்ட்டு குருவினா, அந்த பாடலில் பொருளே இருக்கிறது. தமிழ் எவற்றை அறிந்து வளர்கிறது? தமிழ் மொழியை வாழ்த்தி பாரதியார் கூறும் கருத்துக்கள். சிறுவினா முழுவதுமே எழுதணும். குருவினா தமிழ் எங்கும் புகழ் கொண்டு அப்படி வாழ்கிறது அப்படின்னு அந்த புகழ்க்கு இசைன்னு ஆரம்பிக்கிறதுல
குறிச்சிருக்கேன் மிஸ் அத கொஞ்சம் பாத்துக்கோங்க நான் காமிக்கிறேன் வினாவிடை ஏழு கடலால் சூழப்பட்டுள்ள நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மனத்தை பரவ செய்து புகழ் கொண்ட தமிழ் வாழ்கிறது ஏழு கடல்ல இருந்து தமிழ் மொழி வாழ்கிறது ரெண்டு வரிகள் ஏழு கடல்ல இருந்து தமிழ் மொழி வாழ்க வரைக்கும் குருவினா ஒன்று இரண்டாவது குருவினா வானவரை உள்ளடக்கியுள்ள எல்லா பொருண்மைகளையும் அறிந்து மென்மேலும் வளரும் தமிழ் மொழின்னு கொடுத்திருக்கு நம்ம எப்படி எழுதுனா தமிழ் மொழி வளர்கிறது இரண்டாவது குருவினா சிறுவினா பாடல் பொருள் முழுவதுமே சிறுவினா அப்போ குருவினா ஏழு கடலால் சூழப்பட்டுள்ள நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மனத்தை பரவ செய்து புகழ் கொண்டு தமிழ் மொழி வாழ்கிறது இந்த ரெண்டு வரிகள் அடுத்து கீழே இரண்டு வரிகள் வானம் வரை உள்ளடக்கியுள்ள எல்லா பொருண்மையும் அறிந்து மென்மேலும் தமிழ் மொழி வளர்கிறது சிறுவினா பாடல் பொருள் முழுவதுமே சிறுவினா ஒன்று சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் பொருள் கூறுகளை நான் எழுதியிருக்கேன் கடல் பறவையினாலும் கடல் தான் ஆளினாலும் கடல் தான் வைப்புனா நிலப்பகுதி நிலப்பகுதி எது அப்படின்னா வைப்பு கடல் கடலை குறிக்கிறது பறவைனா கடலுக்கு மற்றொரு பெயர் தான் ஆளினாலும் கடல் தான் ஆனால் எது வைப்பு என்பது நிலப்பகுதி அப்போ எது சரியான விடை வைப்பு என்றென்றும் என்று சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இங்கே கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளை எது சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்றென்றும் இப்போ நம்ம இதை பிரிக்கணும் ரே இருக்கு பார்த்தீங்களா இந்த ரே வந்து பிரிக்கும்போது எப்படி பிரிகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க மிஸ் பிரிச்சு காட்டுறேன் பக்கத்துல பாருங்க இதுதான் சரியான விடை இரு பிளஸ் ஏ ரேன் பிரியுது இல்லையா இங்க என்றுன்னு இருக்கு அப்ப இதுதான் சரியான என்று எப்படி வந்தது அப்படின்னா இந்த இரு வந்து என்று அப்படின்னு இந்த ரூவை பிரிக்கணும் இரு பிளஸ் ஊ இந்த உகரம் வந்து கெட்டு விடுகிறது ஏன் கெட்டதுனா புணர்ச்சின்னு ஒரு விதி இருக்கு அந்த விதிப்படி தான் நம்ம பார்க்கணும் இங்கே உயிர் எழுத்து வரும்போது மெய் உயிர் வரின் மெய் விட்டு ஓடும் அப்படின்னா குறியில் வந்து உகரம் வந்து கெட்டு விடுகிறது அப்படின்னு வரும் அப்போ இங்கே இருக்கிற எழுத்து என்னது இரு இந்த எழுத்தோட இரோட பிளஸ் ஏ சேர்த்தா என்ன வரும் ரே அப்போ என்னது என்று பிளஸ் என்று இதுதான் சரியான விடை அடுத்தது வானம் அளந்தது நான் சொன்ன ஏற்கனவே அங்க பிரிக்கப்பட்டிருந்தது சீரே பிரிச்சுதான் இருந்தது மே இந்த மேவை நம்ம எப்படி பிரிச்சு பார்க்கணும்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டா நம்ம பிரிக்கும் போது எப்படி பிரிப்பீங்க அப்படின்னா இந்த இம்மு பிளஸ் ஆ வாய்ப்பாடு நான் முதலே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இம்மு பிளஸ் ஆ அப்ப மே அப்ப பிரிக்கும் போது இம்மு பிளஸ் ஆ அப்படிங்கும் போது என்ன ஆகுது இந்த இம்மை வந்து இம்மு பிளஸ் ஆச்சுக்கள் தான் மேனது அப்ப வானம் பிளஸ் அளந்து வருதா வானம் பிளஸ் அளந்து இந்த இம்முங்க வந்துட்டா ஆ இருக்கா அப்போ இம்மு பிளஸ் ஆ அப்ப மே என்று பிரிகிறது அப்போ வானம் பிளஸ் அளந்தது அப்படின்னு இதுக்கு தான் நான் முதலே போன வகுப்புல உங்களுக்கு வாய்ப்பாடு படிக்க சொல்லியிருந்தேன் அடுத்தது அறிந்தது பிளஸ் அனைத்தும் என்பதை சேர்த்து எழுது இது அறி இத்து பிளஸ் இதை எப்படி பிரிப்பீங்க அப்படின்னா இத்து பிளஸ் அ இது எப்படி பிரிப்போம் இத்து பிளஸ் இத்து பிளஸ் தூ அப்படிங்க இத்து பிளஸ் ஊ தூ இத்து பிளஸ் ஊசிக்கொல் டு தூன்னு பிரிப்போம் நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த உகரம் வந்து கெட்டு விடுகிறது அப்போ இங்கே என்ன இருக்குது இத்து மட்டும்தான் இருக்கு இத்து பிளஸ் ஆ சிக்கொல் டு என்ன வரும் இத்து பிளஸ் ஆ சிக்கொல் டு தான் வரும் அப்போ இங்கே இருந்தது அரின் ஏற்கனவே இங்கே த இருக்கு இந்த தூவை தான் நம்ம பிரிக்கிறோம் இத்து பிளஸ் ஊன்னு பிரிக்கிறோம் உகரம் கெட்டு விடுகிறது இங்கே இருப்பது இத்து தான் இத்து பிளஸ் ஆசிக்கொல் டு த அப்ப இத்து பிளஸ் ஆசிக்கொல் டு த அப்ப அறிந்தனைத்தும் இப்படி நீங்க பிரிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்பதான் உங்களுக்கு எதை கொடுத்தாலும் பிரிக்க தெரியும் வானம் பிளஸ் அறிந்த என்பதை சேர்த்து எழுது எப்படி வானம் பிளஸ் அறிந்து இப்ப நம்ம எப்படின்னா இம்மு பிளஸ் ஆ இம்மு பிளஸ் ஆசிக்கொல் டு என்ன செய்யணும் இம்மு பிளஸ் ஆ சிக்கொல் டு மே அப்ப என்ன வருதுன்னு பாருங்க வானம் பிளஸ் அறிந்த அப்படின்னு எப்படி மாத்தணும் வானம் அறிந்த அடுத்தது பாருங்க தமிழ் மொழி வாழ்த்து இப்பாடலில் இடம் பெற்றுள்ள மோனை சொற்களை எடுத்தாளுக அப்படின்னு சொல்றாங்க மோனை சொற்களை இப்ப
பாடல பாருங்க பாடல்ல நான் வந்து முதல் வந்து இரண்டு வரிகள் அப்படி சொன்னேன் சீர் பாருங்க 1 2 3 4 5 6 சீர் இருக்கு சீர்னா என்ன சொன்னேன் தி கேப் விட்ட பக்கத்துல இருக்கதெல்லாம் 1 2 3 4 5 6 சீர் இருக்கு பாத்தீங்கன்னா வாழ்க முதல் முதல் எழுத்து மூனை முதல் சீரில் சீர் மூனை இல்ல அடிமூனை இப்ப நம்ம அடிமூனை மட்டும் எடுத்துக்கிறோம் அடிமூனை மட்டும் எடுத்துக்கோங்க வா இருக்கா அடிமூனை அடுத்த அடியில என்ன இருக்கு வா இருக்கு இது ரெண்டும் சேர்த்து ஒரு அடி வா வா இருக்கு அடுத்தது பாருங்க வா வா அடுத்தது எடுத்து எங்க இருக்கு ஏ ஏ அடுத்தது என்ன இருக்கு வா வா அடுத்தது வா வா இப்ப முதல் எழுத்துக்கள் ஒன்று போல் வருவதற்கு என்னது மூனை என்று பெயர் இப்ப எது என்ன மூனை என்று தெரிந்திருக்க வேண்டும் அப்போதான் உங்களுக்கு அதுக்கு பதில் எழுத முடியும் நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னா வேற ஏதாவது ஒரு பாடலை எழுதி அந்த பாடலில் உள்ள சீர்கள் அடி அடி எப்படி கண்டுபிடிக்க முடியும் சீர் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு எழுதுறீங்க இந்த மனப்பாட பாட்டை படிச்சு ஒரு முறை பார்க்காமல் எழுதி எனக்கு அனுப்புங்க நான் வந்து இந்த இதில் உள்ள பொருளை கொடுத்துருக்கேன் இந்த பாடலில் உள்ள பொருள் தெரிஞ்சிட்டனாலே நீங்களாக என்ன எழுதலாம் பாடலின் பொருளை எழுதிடலாம் அதனால பாடலை நல்லா படிச்சுக்கோங்க பொருளையும் நல்லா படித்து எனக்கு ஒரே ஒரு முறை என்ன செய்யுங்க மனப்பாடமாக படித்து எழுதி காண்பிக்க வேண்டும் அடுத்தது எதிகை மூனைனா என்ன எதெல்லாம் எதிகை வரும் எது வந்து மூனை என்று நீங்கள் கண்டுபிடிச்சு நீங்கள் எழுதணும் அடுத்தது சீர்னா என்ன அடினா என்ன அப்படின்னு சொல்லி எழுதலாம் எழுதி எனக்கு ஒரு வீட்டு பாடத்தை ஒப்படைக்க வேண்டும் நன்றி